ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, டே 11 டாபிக்ஸில் இருந்து ஒரு 3 கொஷின் ப்ராக்டிஸ்க்காக நான் கொடுக்குறேன். ஸோ இது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டட், அது 15 மார்க். செகண்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில், அது வந்து 12 மார்க். அதுக்கப்புறமா நிதி ஆயோக் சம்மந்தமாக ஒரு 6 மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக என்ன கொஷின் என்கிட்ட, மேஜர் கொஷின் என்கிட்ட என்ன டவுட்டாக கேட்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து நான் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பட் என்னால் டைமுக்கு முடிக்க முடியல. இது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் என்னால் கொடுக்க முடியல. ஸோ இந்த பர்டிகுலர் கொஷினுக்கு வந்து நான் புக்கில் இருக்கிறதோ இல்லை மெட்டீரியல்ஸோ நீங்கள் கொடுக்குறதோ நான் எழுதி பாயிண்ட்ஸ் எழுதி வைக்கிறேன், பட் ஆனால் அது சஃபிஷியண்ட்டாக இருக்கிறது இல்லை. ஸோ அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது? இந்த ரெண்டு கொஷின் வந்து நார்மலாக கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் வந்து முடிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ தான் மெயின்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வித்தின டைம்குள்ளே முடிக்க முடியாது. இட் டேக்ஸ் டைம். நீங்கள் வந்து ஒரு 2 வாரமோ 1 மாதமோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எப்படி ஃப்ளோவாக எழுதணும், அதுக்கப்புறமா எப்படி கண்டென்ட்டை சுருக்கணும், வித்தின டைம் ஸ்பேஸ்குள்ளே மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எழுதணுங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்போ தான் ப்ராக்டிஸ் வரும். ஏன்னா மெயின்ஸ் பொறுத்தளவுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணியிருக்க மாட்டீங்க, ரைட்டிங் ப்ராக்டிஸ் சுத்தமாகவே இருக்காது. அப்போ ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலில் ப்ராக்டிஸ் இல்லாத போது, அப்படி நம்ம கடைசியாக ப்ராக்டிஸ் பண்ணது எப்புடின்னா, ஒரு 12th படிக்கும் போதோ இல்லை 10th படிக்கும் போதோ எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா மினிமம் எல்லாத்துக்குமே, ஈவன் வந்து நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்தாங்க கூட 3 வருஷம் கேப் இருக்கும், 4 வருஷம் கேப் இருக்கும், மினிமம் 4 வருஷமாவது எல்லாத்துக்குமே ஒரு கேப் இருக்கும் ரைட்டிங் ப்ராக்டிஸில். அப்படி இருக்கும்போது சடனாக வெறும் 1 வாரத்துலேயோ இல்லை 2 நாள்லேயோ வந்து நான் சூப்பராக எழுதணும்னு சொல்லி ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம், அப்படிலாம் வரவே வந்துடாது. பை ப்ராக்டிஸ் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கே அது பழக்கமாயிரு, பிரெயின் வந்து அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பழக்கப்படுத்திட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஈஸியாக இருக்கும், பழக்கப்படுத்தாத போது கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் இங்கேன்னு வைங்களேன், நீங்கள் ஹாஸ்டலில் இருந்து உங்கள் கிளாஸ் ரூமுக்கு டெய்லி போகிற கிளாஸ் ரூமுக்கு நீங்கள் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் டேக் ஒரு 500 மீட்டரே இருக்குது அப்படின்னாலுமே நிறைய டேர்ன்ஸ் இருக்குது, ரைட்டு லெஃப்ட்டு இதில் மாதிரிலாம் டேர்ன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு பிளாக்ல இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக போகும்போது நீங்கள் ஹாஸ்டலில் இருந்து கிளம்புறீங்க, நடந்து போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு கட்டுமே திரும்பும்போது நீங்கள் யோசிப்பீங்களா, இதில் வந்து லெஃப்ட்டு திரும்பணும், இதில் ரைட்டு திரும்பணும்னு? ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோமேட்டிக் மோட் போட்ட மாதிரி எவ்வளோ பேசிட்டு போனாலும் எவ்வளோ விஷயம் இது பண்ணியிருந்தாலுமே நம்ம கரெக்டாக போய் ரீச் ஆயிடுவோம். காரணம் வந்து அது வந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணனால, ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் வந்து ரெகனைஸ் பண்ணிடும், அது அந்த ஃப்ளோவில் வந்து விட்டுரும். அதே மாதிரி தான் மெயின்ஸும். நீங்கள் டெய்லி உட்காந்து ஆன்சர் ரைட்டிங், உங்களுக்கு நீங்கள் அந்த பேப்பரை வந்து ஃபில் பண்ணுறது தான் உங்கள் அப்ஜெக்டிவ்னு நினச்சி எழுதுங்க, எவ்வளோ முடியுமோ எழுதுங்க. ஒரு வாரம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த வாரம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் வீக் எழுது ஃபஸ்ட் டேயில் எழுதுனதோடு நல்லா எழுதுவீங்க. ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த ஃபஸ்ட் டேயில் எழுதுனதோடு 1 மந்த் கழித்து பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக அதுக்கு டைம் ஒதுக்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ அதனால் அதை பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே நான் சூப்பராக எழுதணும், ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே ஹேண்ட் ரைட்டிங் செம்மையாக இருக்கணும், ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே நான் டைமுக்கு முடிக்கணும்னா சத்தியமாக முடிக்கவே முடியாது. யாராவது அப்படி முடித்தேன்னு சொன்னாங்கன்னா எனக்கு தெரில, நான் ப்ரிப்பேர் பண்ண வரைக்கும் என்னோடய டிஃபிகல்ட்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணது, நான்லாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் எழுதும்போது டைம் பத்தாது, என்னால் முடிக்க முடியாது, பாயிண்ட் ஜென்ரேட் ஆகாது, 4 லைன் எழுதுறதுக்குள்ளே 5 நிமிஷம் ஆயிரும், ஸ்டக் ஆயிரும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். பை ப்ராக்டிஸ் எழுத எழுத வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஒரு ஃப்ளோ வந்துடும். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை பண்ணாமல் கேள்வி கேட்டே இருக்காதிங்க, அதனால் உங்களுக்கும் யூஸ் இல்லை, திருப்பி திருப்பி சொல்கிறேன் எனக்கும் யூஸ் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். தேங்க்யூ.